Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. Sutterikkum Sooriyan vittarindha ulagam, mannulagam, indha mannulagam. மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm back to the bone அறிகுறி எதுவுமே தெரியல சார். கார் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. அதான் காரை கொண்டாந்து சாவி உங்க கையில குடுத்துட்டு போலான்னு மஞ்சு. அதான் யூ ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். உனக்கு மென்டலி ஏதோ ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதுல இருந்தா நீ லீவ் ஆகணும். ஒரே வழி பெட்டர் கெட் அட்மிட். ப்ளீஸ் இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. எப்படி அது அவன் நினைச்சு மஞ்சு பயந்துட்டாளா? ஆமா சார், எனக்கு நாக்கு நுனில வந்துருச்சு சார். அடிபட்டது எனக்குல, என் தம்பிக்குன்னு சொல்றதுக்கு. டாக்டர், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்க அத நடக்கவே இல்லைன்னு சாதிச்சு சொல்றப்போ எனக்கு பைத்தியமா இல்ல? நான் சுய நினைவோடுதான் இருக்கேன். நானு என்னைய நான் கேட்டுக்கிறேன், எனக்கு உங்க அட்வைஸ் வேணும் டாக்டர். பாம்ப கயிறா நினைக்கிறதும் கயிற பாம்பா நினைக்கிறதும் உங்க செல்ஃப் டிசிஷனா இருக்கணுமே ஒழிய
பிறத்தையாருடைய அபிப்பிராயத்தை கேட்டு அதுவே உங்க முடிவா எடுத்துக்கப்படாது. இன்னொரு முக்கியமான விஷயம், யாருகிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். நாளைக்கு வந்து பாரு. ஓகே டாக்டர். நம்ம ராஜாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு நல்ல டாக்டர் அமிச்சீங்கன்னா ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் டாக்டர். நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இவ விஷயமா தான் உங்ககிட்ட ஒத்தாசு கேட்கலான்னு வந்திருக்கேன் சார். ஏற்கனவே நான் ஒத்தாசு பண்ணிட்டு இருக்கேன். அதே நான் அவளை ஒரு கண்டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். ஏன், அவளுக்கு கண்ணு தெரியாதே. நான் இவளை ஒரு ஈன்டி கிட்ட அடிச்சு போலான்னு இருக்கேன். எதுக்கு, இவளால பேச முடியாத, எங்கிட்ட ஊமையாவும் அவர்கிட்ட குருடாவும் நடிச்சு எங்களுக்கே கடுக்கா கொடுத்திருக்கே தம்மா தொண்டு பொண்ணு, உன்னை என்ன பண்ணினா தேவல. இவ திறமையை வளர்த்து ஒரு பெரிய நடிகை ஆக்கிடலாம் நினைக்கிறேன். கோடீஸ்வர மஞ்சுநாத்தோட பொண்ணுன்னு சொன்னீங்க, அவ புருஷன் பேர் சதீஷ் தானே? ஆமா. நினைச்சேன் அந்த ராஸ்கல் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய அயோக்கிய சார் அவன். நீங்க தான் இப்படியாவது இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த அம்மா யாரோ ராஜாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்க கூட டாக்டர் அனுப்பினு சொன்னீங்களே, முதல்ல அந்த டாக்டர் விஷயத்துல யாரா உள்ளாச்சா? அப்படி இந்த மஞ்சு வீட்டுல யாரோ ராஜாக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னாங்க, நீ டாக்டர் வேஷத்துல டாக்டர் மாத்திரபூத அம்சம் ஸ்பெஷல் டாக்டர் அங்க போயேன். வைதேகி நீ கூட நர்ஸ் வேஷத்துல போ. அந்த பையன் ராஜா யாரோ, அவனுக்கு என்ன வியாதியோ, என்னமா கண்டேன். வாங்கப்பா இங்க ராஜான்னு. டாக்டர், ராஜாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் டாக்டர் மாத்திரபூதன் சொல்லியிருந்தேன். அவர் அமிச்ச வைத்தியர் தானா நீங்க? I am Dr. Venkatesan. I am Nurse Vaidehi. Hi Manju. நீங்க தான் ராஜாவா? டாக்டர் மஞ்சுன்னு சொல்றாங்களே. Yes, yes, Manju, Manju. மேடம், ராஜா உடம்புக்கு என்ன? அவன் ஒரு வாரமா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான். துரு துருன்னு விளையாடிட்டு இருக்கிறவன் ஓஞ்சு போய் படுத்துட்டு இருக்கான். அவன் சத்தமே இல்லாம வீடே கலையடைந்து போச்சு. அப்போ வைரஸ் ஃபீவரா இருக்குமா டாக்டர்? கரெக்ட். வயிற்று செக் பண்ணி பாத்துலாமா? வைத்தியா? வைரஸ் வேற தானே டாக்டர். அவர் அவர் அப்படிதான். தமாஷு தமாஷு, எரிச்சல் எரிச்சல். என்ன டாக்டர்? ஒண்ணுல தம்ம தடவி உதட்டுல ஒட்டுனா அப்ப தெரியும் உங்களுக்கு. டாக்டர் டாக்டர், இவரே அப்படிதான் எப்பவும் ஜாலியா. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், டாக்டர் ரொம்ப கைராசியானவர். ஆமா, கை எரிச்சா கால் போடுவேன். மருந்து கொடுத்தே சரி பண்ணிடுங்களேன். அஞ்சு, என்னோட ஹேண்ட்பேக அந்த ரூம்ல வச்சிருந்தேன், இப்போ அதை காணோம். அஞ்சு, சரி சரி, அது அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சரியா பாத்துருக்க மாட்டேன். ஐ எம் சாரி அஞ்சு. நீ அவங்கள ராஜு கிட்ட கூட்டிட்டு போமா. சரி, நீங்க வாங்க சார். வாங்க டாக்டர். மேடம், ராஜா ஏன் வெளியே படுக்க வச்சிருக்கீங்க? ராஜா எப்பவுமே ஓபன் ஆர் தான் பிரிஃபர் பண்ணுவான், அதனால அவன் இஷ்டப்படியே விட்டுடுவோம். ராஜா ராஜா, இதா ராஜாவா? அஞ்சு அஞ்சு அஞ்சு, யார் இவங்க? என்ன கேட்காம யாரும் இந்த வீட்டுக்குள்ள அலோ பண்ண கூட சொல்லிருக்கேன்ல. இல்ல, இவங்க ராஜாக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காங்க. யாரா இருந்தா என்ன கேட்காம அலோ பண்ணாத சார்? என்ன கிச்சன் எங்க இருக்கு? எதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னா ஸ்டெரிலைஸ் பண்ணனும், அதுக்காக தான். பாத்ரூம் எங்க இருக்கு? எதுக்கு நான் என் வயிற்று ஸ்டெரிலைஸ் பண்ணனும், அதுக்காக தான். முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்க, கிச்சன் எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அஞ்சு நீ வா, ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அறிவுகிட்ட கல்கி, ராஜான்ற பையனுக்கு 10 வயசு ஆகுது, வைத்திய பாருனா எப்படி பாக்குறது கேட்டதுக்கு நாக்க தொங்க விட சொல்லு, கண்ணை பிதுக்கி பாரு, தெர்மாமீட்டர் எடுத்துக்கோ, டெம்பரேச்சர் பாருனா எங்க போய் டெம்பரேச்சர் பாக்குறது, வாய பாரு, ஐயோ இவ்வளவு பல்லு, இவ்வளவு பல்லு இருந்து பாருதுக்கு. ஒரு குவார்டர் போட்டாலாவது கடிச்சா வலி தெரியாம இருந்திருக்கும். வைத்தியம் பாக்கணுமா? என்ன பாருமா, கடைசி ஒருத்தர் பாத்துக்குமா? உங்க கல்ல நான் தெரியுறேன்னா? தெரியுறீங்கப்பா.
தென்பாண்டி சீமையிலே நாய் பார்க்க போனவனை தெய்வோல நின்றவனை யார் கடிச்சாரோ எவர் கடிச்சாரோ யார் கடிச்சாரோ எவர் கடிச்சாரோ. பன்னெண்டு நாள், சரியா பன்னெண்டு நாள். அதுக்குள்ள அந்த நாய் சாகாம இருக்கணும்னு வேண்டிக்குங்கோ. ஒருவேளை அந்த நாய் செத்து கொடுத்தனா? அதே நாள்ல அதே திதியில குபீர் அண்ணாவுக்கு உத்தர கிரியை. அப்ப அழாதீங்கப்பா டாக்டர், அது செத்துருச்சுன்னா இதுவும் செத்துருமா? பேஷா. அப்புறம் ஏன் தொப்பளை சுத்தி 32 ஊசி குபீர் குபீர் குத்தினீங்க? அது எதுக்கு? தெரியுது தெரியுது, சிம்டம் தெரியுது. அவசரப்படுறீங்க, நாய்க்கு 32 பல்லு, அதனால உமக்கு 32 ஊசி போட்டா நீர் பொழைச்சிருவீர். ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கு. ஊசி போட்டதுனால இவர் பொழைச்சிட்டு வர நினைக்காதீங்க. இது தொன்று தொட்டு வர ஒரு சம்பிரதாயம். இப்ப அரச மரத்தை சுத்தி வந்தா புள்ள பிறக்கிறதுன்னு சொல்றாள, அப்படி புள்ள பிறந்துடுதா? இல்லையே, அந்த மாதிரி நாய் கிடைச்சா 32 ஊசி போடணுங்கிறது ஒரு கர்மம். அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கொடுக்கிற மருந்து பிரெட்ல கலந்தா தான் மோர் எஃபெக்டிவ். ஆனா இவர் உடம்புலயோ அவுட் அண்ட் அவுட் ஆல்கஹால் தான் இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஸ்காட்ச் இருந்தாலும் பரவாயில்ல, டோட்டல சாராய் தான் இருக்கு. அதனால நான் கொடுக்கிற மருந்து முதல்ல இவர் உடம்புக்குள்ள போய் பிளட் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது பிளட்டோட மிக்ஸ் ஆகணும். அப்புறம் எஃபெக்டிவ் ஆறதுக்குள்ள வருஷாப்தியம் முடிஞ்சிடும். செகண்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். சுமாரியா, நீ என்ன பஸ் கண்டக்டரா? ஸ்டேஜ் ஸ்டேஜ்ங்கற? ஐயோ, என் பொண்ணு குழந்தை பிறக்கும், அது பேரனோ பேத்தியோ கொஞ்ச நாள் நினைச்சேனே, அதை பார்க்காம நான் ஏக்கத்திலே போயிடுவேனா? அர்த்தம் எல்லாம் புலம்புறீர, நீர் இப்ப செத்தா தானே மறுபடியும் இந்த வீட்டுல பேரனா வந்து பிறக்க முடியும். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க கல்கி. டாக்டர், அப்பாவுக்கு என்ன குடுக்கறது? பால் தான். பால் தான், பட் அத குடுக்கறதா தெளிக்கிறதாங்கறது அப்புறமா முடிவு பண்ணலாம். சும்மா இருங்க கல்கி. மஞ்சு வீட்டு நாய் நன்னா இருக்கணும்னு முதல்ல பைரவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அப்பா, தண்ணி குடிக்கிறீங்களா? டாக்டர், தண்ணி குடிக்கலாமா? 12 நாள் தண்ணியே தொடக்கூடாது. நான் குழா தண்ணியா கேட்டேன், இந்த தண்ணி இவரை குணப்படுத்துறீங்களா? வேண்டாம், அப்படியே விட்டுலாம். தேர்ட் ஸ்டேஜ். கல்கி, மஞ்சு வீட்டு போனாரா? ஏதாவது மேட்டர் கலெக்ட் பண்ணாரா? என்ன கலெக்ட் பண்ணிரா? என்ன சொல்ற? எனக்கு புரிஞ்சுடுத்து. என்னது, எங்க கலெக்ட் பண்றது? போன இடத்துல நாய் கடிச்சு விட்டேங்கிறார். அதாங்கிறார். என்ன பேசுகிறேன்? இனிமே தண்ணி போடுகிறான்னு கேட்ட மாட்டேங்கிறார். என்ன கண்ணம்மா, என்னாச்சே? நாங்க யோசனைப்படி அந்த சத்தீஷும் அஞ்சுவும் ரகசியமா கார்ல வந்துட்டு இருக்கும் போது குறுக்கல விழுந்த, ஆனா தென் அழுத அழுதாப்பட்டு வீட்டோட வச்சுக்கிட்டாங்க. சபாஷ், வெரி குட். அம்மா, உனக்கு இப்ப என்ன வேலை கொடுத்துருக்காங்க? அங்க அந்த மஞ்சுமாவை பாத்துக்கணுமா? அவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, யாருகிட்ட என்ன பேசுறாங்கன்னு வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லணுமா? சபாஷ், உன்ன நான் எனக்கு உளவாளி அந்த வீட்டுக்குள்ள அமிச்சா அவனுக்கு அவங்களுக்கு உடவாளியா யூஸ் பண்ணிக்கிறாங்களா? சரி, மஞ்சுமா எப்படி இருக்காங்க? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் நம்பின மஞ்சுமா இப்ப அவங்களை கண்டாலே பயப்படுறாங்க. தன்னை சுத்தி ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்டாங்க. இப்ப டாக்டர் வீட்டுக்கு போறாங்க, வழியில இறக்கி விட்டுட்டு மெக்கானிக் கிட்ட போய் சொல்லிட்டு வா, டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுனாங்க. அது போதும், நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட டிவி மெக்கானிக் கிட்ட சொல்லியாச்சுன்னு சொல்லிடு. புரியல? நான் தான் டிவி மெக்கானிக்கா வர போறேன். நீ வீட்டுக்கு போன கையோட அங்க இருக்கிற டிவி டெக் வயர் எல்லாம் புடிங்கி விட்டுரு, நான் வந்து ரிப்பேர் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜாகிரத, அங்க போய் நான் அம்சாலும் சொல்லி மாட்டிக்க போற. கவலையே விடுங்க, மாட்டிக்கிட்டாலும் பழைய ஸ்டைல் தான். அது என்ன பழைய ஸ்டைல்? மஞ்சு, நீ என்ன பண்ற? நேரம் உங்க வீட்டுக்கு போற. உன் புரிச்சுக்கிட்ட போய் டாக்டர் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லியிருக்கார்.
நான் திரும்பி வர வரைக்கும் சைனிங் அத்தாரிட்டி உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இங்க வந்துரு. கொஞ்ச நாள் அந்த சர்க்கிளை விட்டு நீ விலகி இருக்கிறதா நல்லது. இத்தனை நாள் வக்கீல் பராமரிப்புல இருந்த நீ கொஞ்ச நாள் இந்த டாக்டர் பராமரிப்புல தான் இரு. சில முக்கிய முடிச்சுகள் அவிழணும். அது வரைக்கும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் மௌனம் தான். உங்க அப்பா செஞ்ச தான தர்மங்கள் எந்த ரூபத்திலையாவது உன்னை வந்து நிழல காப்பாத்துமா? இப்ப இப்போ எனக்கு அந்த வீட்டுல தனியா இருக்கவே பயமா இருக்கு டாக்டர். ஆபத்தை துணையாக்கிக்கிட்டேம்மா, இப்ப போய் பயந்தா இப்படி? எதுவா இருந்தாலும் நீதான் பேஸ் பண்ணி ஆகணும். நான் இருக்க, பி பிரேவ். என்னமா என்னால எந்த முடிவும் சுயமா எடுக்க முடியாதா? அதனால என்னோட சைனிங் அத்தாரிட்டியில உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லிட்டாரு. மஞ்சு, எதுக்கு அதெல்லாம்? உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னா நீ அத்தானோ ஹாலிடேக்கு ஃபாரின் எங்கயா போயிட்டு வாங்களேன். நான் டாக்டர் சொன்ன மாதிரிதான் கேட்க போறேன். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகதான் போறேன். எனவே நீங்க உடனே வாமனன் சாரை பார்த்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. கொஞ்சம் வாங்களே. என்ட பேரு கருணாகரன். இந்த குருவாயூர் வீடியோ சென்டர்ல இருந்து என்ன அமைச்சிருக்கு வீடியோ செக் செய்யறதுக்கு. இது என் விசிட்டிங் கார்டு. நீங்க கம்பெனிக்கு போன் பண்ணி செக் செய்து கொள்ளலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஒண்ணு வேணாம், போய் வேலையை பாரு. வேலையை பாக்கணும். அது எந்த 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 கம்ப்ளைண்ட்? எனக்கு என்னன்னே புரியல. நேத்து டிவியை போட்ட எந்த சேனலுமே வரல. இன்னைக்கு டெக்கோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்க மாட்டேங்குது. அது தானே, அது தானே, அது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கணும் வேண்டிதான் ஞானிங்க வந்திருக்கிறது, என்ன அமிச்சு வச்சிருக்கிறது. அது தானே. பின்ன சாரு, என் விசிட்டிங் கார்டு உங்ககிட்ட இருக்கு, அதை கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும். கார்டா? யோ, போய் வேலையை பறந்து உங்ககிட்ட சொன்னேன். கார்டு எங்கேயா வாங்கினேன்? இல்ல, நீங்கள் மறந்து போயதே. ஞான கன்ஃபர்மேஷனுக்காக கார்டு கொடுத்து நீங்கள் வாங்கியா? என்ன வச்சுட்டா இல்லங்கிற? இல்ல, நீங்கள் வாங்கி உங்கள் பாக்கெட்ல வச்சு அதே. வாங்கவே இல்லங்க. இல்ல, ஒரு தரம் பாரு போதே. பாரியா, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கும், பின்னே காணாம போகும், பின்னே அதே இடத்துல இருக்கும். அது மேட்டர். இந்த பொருள் எவ்வளவு வரும், அந்த பொருள் எவ்வளவு வரும், அது ஒரு மிஸ் கால்குலேஷன் ஆனது. அப்படே டிவி டெக்கெல்லாம் ரிப்பேர் செய்யணும். எவ்வளவு மேலயோ வா, போவாம் போவாம். ஒரு நிமிட், விசிட்டிங் கார்டு கொடு. போ, என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே, அது வேட்டி வேறு. வா, போவாம், மேலே போவாம் போவாம்.
கார்டு எப்படி உங்க பாக்கெட்ல வந்துச்சு? நான் என்ன மெண்டலி அன்ஸ்டேபிள் நினைக்கிறியா? லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. மஞ்சுமா, ഈ ടി വി നാൻ റിപ്പയർ ചെയ്യു. ഈ ഡെക്ക് പഴച്ചായി പോയി. ഞാനത് ഈ കടയ്ക്ക് കൊണ്ടുപോയി റിപ്പയർ ചെയ്ച്ച് കൊണ്ടുവരും തിരുപ്പി. അതുവരെ ഈ സ്പെയർ ഡെക്ക് യൂസ് പണം. അത് തന്നെ അതെ എടുത്തു കൊണ്ടുപോയി. അതിലെ ഒരു മേറ്റർ ഒന്ന് ഇരിക്കതെ, ഒരു മേറ്റർ ഇവിടെ വരും, ഇവിടെ വരും. പൊണ്ണു കിട്ടിയ മൂന്ന് ഇംഗ്ലീഷ് ഗ്യാസറ്റ് കൊടുത്തിരിക്കേ, അത് ഡെക്കിൽ പോട്ട് അപ്പപ്പോ പാരുങ്കോ. ഇത് നല്ല പടം, പഴയ പടം. ഗ്യാസിലായിട്ടും ചൊല്ലി ഒരു ഇംഗ്ലീഷ് പടം. ഇത് ചാൾസ് ബോയറും ഇംഗ്രിഡ് ബർഗ്മണും ആക്ട് പണിത്. ഇതിലെ ഹസ്ബൻഡ് വൈഫോടെ ചൊത്ത് കാശപ്പെട്ട് അവളെ പൈത്യമാക്കി പാകറാൻ. ഇപ്പൊ പൈത്യമില്ലേ, ബട്ട് അവൻ പൈത്യമാക്കി പാകറാൻ. പിന്നെ ഇതേ ഇവ തമിഴിലെ കോപ്പി അടിച്ച് രംഗൂൺ രാധാൻ എടുത്ത ശിവാജി സാർ ആക്ട് പണിത്. അതിലും അവിടുത്തെ വൈഫോടെ ചൊത്ത് കാശപ്പെട്ട് അവളെ പൈത്യമാക്കി പാകരുത്, അവളോട് മച്ചിനോട് ചേർന്ന് ഡാവടിക്കരുത്, അത് അപ്പടി വരുമത്. പിന്നെ ഹോളിവുഡിലെയും ആ ഹോളിവുഡ് കോപ്പി അടിച്ച. ഇപ്പൊ റീസെന്റ് അശ്വ അശ്വ സ്വീറ്റ് ചാലറ്റിന് ഉണ്ടെടുത്ത ബെറ്റി ഡേവിസ് നടിച്ചത്. അതിലും എപ്പിടി പൈത്യമാക്കി പാകുന്ന ഒരു സീക്വൻസ് ഒന്ന് നന്നായിട്ട് ഇരിക്കും. ആ പൊണ്ണ പൈത്യം പ്രൂവ് പണ്ടത്തേക്ക് ഒരാളെ വേണ്ടിട്ട് കാറിൽ അടിപൊട ചൊല്ലിട്ടോ, മറുപടിയും ആ ഉയരോട് വരുവൻ നല്ല സീക്വൻസ്. അതുക്കപ്പുറം ഞാൻ ഇത് കോപ്പി അടിച്ചാൽ എനിക്ക് തിരിയാതെ, ബട്ട് റിയൽ ലൈഫിൽ ചില പേര് കോപ്പി അടിക്കരുത് കേൾവിപ്പെട്ടേൻ. അത് തന്നെ നീ പാരുങ്ങോ പാരുങ്ങോ നന്നായിട്ടിരിക്കും, മുകളിൽ പുരിയും. ഒരു മുഖ്യമായ വിഷയം ഇവിടെ വരും. എം പേർ കരുണാകര ഇല്ല, നാ ഒരു വക്കീൽ. എം പേർ കൽക്കി. ഡോക്ടർ മാത്രബോധ അംശതാ നാ ഇങ്ങ വന്നേ ഉങ്ങളെ വാച്ച് പണ്ടതുക്കാ. വൺ തിങ് ലെറ്റ് മീ ടെൽ യു, യു മേ ബി പ്രിറ്റി ബട്ട് യു ആർ നോട്ട് മാഡ്. ഉങ്ങളുടെ പൈത്യം ഇല്ല, ഒന്നുമില്ല. ഇങ്ങ ഉങ്ങളെ ചുറ്റി ഒരു സതി നടന്നിട്ട് ഇരിക്കുന്നത്. അത് കൂടി സീക്രം എന്നാകുന്നത് നാനേ എക്സ്പോസ് പണിടുറേ. അത് വരയ്ക്കും നിങ്ങൾ ഏതാവും മെസ്സേജ് അത് പൊണ്ണുകിട്ട് ചൊല്ലി അനുപ്പുക. ബട്ട് ബി കെയർഫുൾ, എതുക്കും അവസരപ്പെട്ടാതീങ്ക. അതാ 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 ഇന്ന് അവസരം തന്നെ കൂടാതുങ്കറേ. അവസരപ്പെട്ട് എതിലും കയ്യെഴുത്തെല്ലാം പോട്ടാതീങ്ക. ഓക്കെ, പിന്നെ ഞാൻ പോവാം, നമുക്ക് പോവാൻ പോവാം. അഞ്ചോ എന്നെ റിപ്പയർ പണിട്ടാനാ?